குற்றம் சாற்றுவதற்கும் குற்ற உணர்வுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. சத்ருவானவன் குற்றம் சாற்றுகின்றான், ஆனால் பரிசுத்தாவியானவர் குற்றத்தை உணர்த்துகின்றான். சத்ரு குற்றத்தை சாற்றி நம்மளை சிறுமைப்படுத்த விரும்புகின்றான், ஆனால் பரிசுத்தாவியானவர் நமக்கு குற்ற உணர்வை தந்து அதன் மூலமாக நம்மளை விடுதலையாக்க விரும்புகின்றான். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் ஒன்று. சத்ரு எப்பொழுதும் நம்மை பாவத்தை செய்ய வைக்கின்றான், செய்த பின்பதாகவும் நம்ம அதை வைத்து குற்றம் சாட்டுகின்றான், ஆனால் பரிசுத்தாவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் குற்ற உணர்வை நமக்குள் கொடுத்து எப்படி மீண்டும் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பரிசுத்தாவியார் நமக்குள் செயல்படுகின்றார். ரோமர் 8:1-2 வாசிக்கின்றீர்களா? ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலின்றி விடுதலையாக்கிற்றே. எதிலிருந்து கிறிஸ்து இயேசு நம்மளை விடுதலையாக்கினாருங்க? பாவத்திலிருந்து, நியாய பிரமாணத்திலிருந்து கிறிஸ்து இயேசு நம்மை விடுதலையாக்கினார். அதே மாதிரி யோவான் 8:36 எல்லாரும் அறிந்த வசனம், குமாரன் நம்மை விடுதலையாக்கினார், மெய்யாகவே நாம் விடுதலை ஆனோம் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறேன். அப்படி என்றால் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் அவர் விடுதலையை கொண்டு வர விரும்புகின்றார், ஆனால் சத்ருவானவன் நம் வாழ்க்கையில் அந்த அடிமைதனத்தை கொண்டு வர விரும்புகின்றான், அந்த சிறைச்சாலையை கொண்டு வர விரும்புகின்றான்.